விளையாட்டு உடல்நல மேம்படுத்தல் தேசிய வாரம் இன்று முதல் 6 நாட்களுக்கு பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய எல்லா பிரதேசங்களிலும் எல்லா மாகாணங்களிலும் இது தொடர்பான செயற்பாடுகள் இன்றைய தினம் முதலாவது நாளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக கிழக்கு மாகாண சபையினால் ஒழுங்கமைக்கப்பட்ட நடை பயிற்சி செயற்திட்டங்கள் இன்று காலையிலே முன்னெடுக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து அரச அலுவலர்கள் தங்களுடைய உடல் வலுவூட்டல் பயிற்சிக்கான ஒரு நிலையத்தை இன்று கிழக்கு மாகாண சபையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அரச அலுவலர்கள் தனிப்பட்ட நிலையங்களுக்கு சென்று அதற்காக செலவினங்களை செய்து இந்த உடல் வலுவூட்டல் பயிற்சிகளை பெற்றுக்கொள்வதிலும் அதற்கான நேரத்தை ஒதுக்குவதிலும் அவர்கள் சிரமப்படுகிறார்கள். அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தினுடைய விளையாட்டு திணைக்களம் அரச அலுவலர்களுக்காக கிழக்கு மாகாண சபையினுடைய வளாகத்திற்குள்ளேயே ஒரு உடல் வலுவூட்டல் பயிற்சி நிலையம் ஒன்றை இன்று ஆரம்பித்து அதனை இன்று நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த வலுவூட்டல் பயிற்சி நிலையத்தின் மூலம் அரச அலுவலர்கள் ஊழியர்கள் தங்களுடைய உடல் வலுவூட்டல் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக இருக்கும். ஆகவே தேசிய அபிவிருத்திக்கு ஆரோக்கியமும் உடல் உள உறுதிப்பாடும் உடைய அரச அலுவலர்கள் தேவை. அந்த வகையிலே ஒரு மனித வளம் உடல் உள உறுதி கொண்ட ஒரு மனித வளத்தை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளிலே இந்த தேசிய வாரத்தை அடிப்படையாக கொண்டு கிழக்கு மாகாண சபை எடுத்திருக்கின்ற பல்வேறு முயற்சிகளிலே இந்த உடல் வலுவூட்டல் பயிற்சி நிலையமும் ஒன்றாகும்.